வணக்கம் நான் உங்கள் பி சுவாமிநாதன் பேசுகிறேன் புதிதாக ஒரு முயற்சி எடுத்துள்ளேன் சுவாமி ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆம் இதுதான் அந்த புது முயற்சி கலாச்சாரம் பண்பாடு பக்தி நற்குணங்கள் சார்ந்த பயிற்சிகள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வழங்கப்படும் வயது ஜாதி எந்த பேதமும் இல்லை ஆண் பெண் எவரும் பங்கு பெறலாம் இந்த ஆன்லைன் வகுப்புகளை துவங்கலாம் என்று திட்டமிட்டுள்ளேன் கூடுதல் விவரங்கள் விரைவில் நன்றி மகாசங்கரா மேட்ரி மோனி உங்கள்ட்டெல்லாம் சமீபத்தில் சொல்லியிருந்தேன் எல்லாம் சரியாகி இடத்துக்கு வரப்போறோம் மேட்ரிமோனி மீட் நடத்த போகிறோம் ஒன்று தேவைப்படுறவா உள்ளே தேவைப்படுறவா எல்லோரும் அந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் யார் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ மகாசங்கரா மேட்ரிமோனி டாட் காம் அதில் பதிவு பண்ணுங்க இந்த வெப்சைட் வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் எல்லா தகவலும் சேர்ந்தது போல் காணப்படுகிறது உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்தால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் வெளியில் வந்துடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்கு நிறைய தகவல்கள் இருக்குது பதிவு பண்ணுங்கோ எல்லாருக்கும் பலன் கிடைக்கட்டும் சரணம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பசுக்களோட சிறப்புகள் பற்றி மகாபிரிவா சொன்னதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் பசுங்கிறது பசுவோட உடம்பில் சகலவிதமான தேவதைகளும் குடிகொண்டிருப்பதாக நம்ம பார்க்குறோம் ஒரு பசு எந்த இடத்துல பார்த்தாலுமே அந்த பசுவோட பின்புறத்தை தொட்டு நம்ம ஒத்திக்கிறோம் பசுவை வலம் வருகிறோம் பசுவுக்கு அகத்திக்கிற வாங்கி தரோம் என்ன பிற என்ன அதுக்கு தீவனங்கள் தேவையோ அவற்றையும் வாங்கி தந்து நாம் சந்தோஷப்படுகிறோம் அதாவது பசுனாலே ஐஸ்வர்யம் லக்ஷ்மின்னு அற்றுமதி மகாபிரிவை சொல்கிறார் பசுபதி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு பசு அப்படின்னா வாகனமோ நந்தி வாகனமோ காளையோ ரிஷபமோ அல்ல பசுனா நம்ம தான் பசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஜீவராசிகள் ஜீவன்கள் அப்படின்னு அர்த்தம் நம்ம தான் பசு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களும் பசு இந்த ஜீவன்களை காக்கக்கூடியவர் பசு பதி யார் காக்கக்கூடியவர் சர்வேஸ்வரன் அந்த சர்வேஸ்வரன் தான் நம்ம அத்தனை பேரையும் காக்கின்ற காரணத்தினால அவருடைய பெயர் பசுபதி அப்படின்னு பெயர் அதாவது பெரியவா சொன்ன இந்த விளக்கத்தை நன்ன உள்வாங்கினல் அப்படின்னா எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு விளக்கத்தை மகாபிரிபா சொல்லியிருக்காருன்னு புரியும் பசுபதி அப்படின்னா ஈஸ்வரனை சொல்கிறோம் பசுபதின்னு சொல்கிறோம் அந்த பசுபதி யார்னால் பசுன்னா நம்ம நம்மளை அத்தனை பேரையும் காக்கக்கூடியவர் பசுபதி எப்படி ஒரு இடத்துல தழை இருக்குது ஒரு புல் இருக்குது ஒரு வெக்கல் இருக்குன்னா பசு ஓடுகிறதோ அங்கே போய் அந்த இடத்த சாப்பிட்றது இல்லையா அதுபோல் இந்திரியங்களால் தூண்டப்பட்டு நாம் அத்தனை பேரும் ஓடி ஏதான ஒன்று எடுக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறோம் நம்மளாம் ஓடுறோம் ஆனால் அப்படி நாமளா ஓடி ஒரு காரியத்தை செய்கிற போது சில நேரங்களில் கஷ்டப்படுகிறோம் என்ன புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் கஷ்டப்படுறோம் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்களேன் ஏதோ ஒரு வேலை அந்த வேலையில் இருக்க அப்போ இன்னொரு ஆஃபர் வருது அந்த வேலை கொஞ்சம் சம்பளம் அதிகம் தரேன்னு சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோம் ஓ இதை விட்டு அங்கே போனால் நல்ல சம்பளம் கிடைக்கிறதே அப்படின்னு போகிறோம் ஆனால் அங்கே போன பிறகு அந்த வேலையில் ஒரு சுபக்ஷம் இல்லாமல் ஒரு பிடிப்பு இல்லாமல் நம்ம நடப்போம் ஐயோ பழைய வேலையே என்ன இருக்குது இருக்கே நம்ம தெரியாத இங்கே வந்து சிக்கியுடோமைன்னு நினைக்கிறோம் இல்லையா இது ஒரு பசு தானாக மேய போகிறது ஒரு இடத்துல தன் கட்டில் இருந்து விலக்கி கொண்டு தன் கட்டிலிருந்து கொண்டு பசுவை கட்டி வைக்கிறான் இல்லையா அதுலேருந்து விளக்கிண்டு போய் ஒரு இடத்துல தேடி சாப்பிட்றது புல்லை சாப்பிட்றது பயிரை சாப்பிட்றது வயல்கார என்ன பண்ணுறான் இந்த வயல் உரிமையாளர் என்ன பண்ணுறான் சும்மா ஒட்டுருவான பசுவை விரட்டி அடிச்சு அனுப்புவான் ஏன்னா அந்த கட்டிலிருந்து நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து இப்ப மனுஷன் என்ன பண்ணுறோம் நம்ம என்னென்னமோ பிரயத்தனங்கள் படுறோம் அது பண்ணணும் இது பண்ணணும்னு பிரயத்தனப்படுறோம் கடைசியில் நம்ம கஷ்டப்படுறோம் மகாபிரிவை சொல்கிற ஒரு பசுவை கட்டி வச்சாத்தான் கட்டி வைக்கிறான் இல்லையா அந்த பசுவோட உரிமையாளர் கட்டி வச்சா தான் அதுக்கு சௌக்கியம் எல்லாமே எங்கேயே கிடைக்கும் தீவனம் எல்லாமே இங்கே வந்துடும் அது போல் இந்த மனுஷனையும் கட்டி வைக்கக்கூடிய ஒரு கயிற்றை ஈஸ்வரன் வச்சுட்டுருக்க அந்த பிடிக்குள்ளே நம்ம இருக்கணும் அந்த பிடியில் இருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா கட்டிலேருந்து விலகிட்டால் என்ன ஆகும் கரிகட்டு ஓடும் ஒரு பசு ஏதோ ஒரு ஜீவராசியை கட்டி வச்சுருக்காள் ஒரு நாயின்னு வச்சுக்கோங்க காலங்கத்தால் வாக்கிங்லாம் பார்ப்பேன் இல்லைங்க வெளியில் போகும்போது அந்த நாய் என்ன பண்ணும் நாயோட உரிமையாளர் கைத்து பிடிச்சுட்டே ஒருவர் அந்த நாய் தான் அவர் எழுத்துட்டு போகும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த நாயோட உரிமையாளர் நாய் எழுத்துட்டு போகிறார் நம்ம நினைக்கிறோம் நாய் தான் அவர் எழுத்துட்டு போகும் அவ்வளோ வேகமாக போகும் ஏன் வெளி உலகத்தை பார்க்கறது அங்கே போகணும் இங்கே போகணும் இந்த கட்டிலிருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் கட்டிலிருந்து விலகினால் எப்படி ஒரு பசுவுக்கு ஒரு வயலோட உரிமையாளரிடமிருந்து தண்டனை கிடைக்கிறதோ அடிக்கிறானோ ஒருத்த வயலில் ஒரு பசு மெஞ்சா சும்மா விட்டுருவானே அவன் அடித்து அனுப்புவான் அதே போல் ஈஸ்வரன்கிற ஈஸ்வரன்கிட்டேருந்து அதற்கிட்டேருந்து அந்த அந்த கட்டிலேருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா இந்த இந்திரியங்களால் பாதிக்கப்பட்டு சகலவிதமான கஷ்டங்களையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்வோம் அதனால் ஒரு கட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது பெரியவா ஒரு கட்டுக்குள்ளே இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா யாருக்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது பெரியவர் சொல்கிறார் ஒரு பசுவை கட்டி வச்சுருந்தான்னா அதனுடைய உரிமையாளர் கட்டி வச்சுருந்தான்னா யாருக்கு நல்லதுன்னா பயிருக்கும் நல்லது அந்த பசுவுக்கும் நல்லது ஏன் யாரோ ஒருத்தரோட வயலில் போய் பசுவை என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற பயிரெல்லாம் மேயிறது மிச்சதெல்லாம் தன்னோட காலால் நெசுக்கு சின்னா பின்னப்படுத்துறது அப்போ என்ன பண்ணுறான் அந்த வயலோட உரிமையாளர் பார்த்துட்டு பசுவை விரட்டி அடித்து அனுப்புகிறான் பசுவுக்கு கஷ்டம் பிடியில் இருந்து விலகியதால் அதே போல இந்த மனுஷனும் நம்ம அத்தனை பேர் பசுக்களான நாம் அனைவரும் இந்த கட்டில் இருந்து விலகி போனால் அது நமக்கும் ஆபத்து லோகத்திற்கும் ஆபத்து அழக முடிக்கிறது தெரியுமா இன்னும் நிறைய சொல்கிறார் பசுவை பற்றி நிறைய சொல்கிறார் அதாவது நமக்கெல்லாம் யார் ஒரு கட்டுக்குள்ள வச்சுண்டு நம்மளை காப்பாற்றுறாருன்னா சர்வேஸ்வரன் இறைவன் அந்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த இறைவனோட கட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம் அவனோட பிடிக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சாலே அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்றைக்கி வீட்டில் சொல்கிறான் இல்லையா ஏண்டா ஏதோ கைதை விட்ட அவிழ்த்த நாய் மாதிரி ஓடுற அங்கங்கே ஓடுற அப்படிம்போ ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற சில நெறிமுறைகள் இருக்கு பற்றியில் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதை தாண்டி போக முடியாது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கோன்னா அதை தாண்டி போக முடியாது ஆனால் அந்த கட்டை விழுத்தாச்சுன்னா என்ன பண்ணுறோம் மேய ஆரம்பிக்கிறோம் ஒரு ரெண்டு நாள் ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கான்னு வச்சுக்கோங்க என்னமோ ரெண்டு நாள் ஒரு விரதம் இருக்கான் மூணா நாள் அவன் வெளியில் போகிறான்னா ஹோட்டல் போர்டை பார்த்தாலே உள்ளே போய் எப்படி அட்டி அடின்னு பூந்து விளாசுமான் அது போல் இந்த இந்திரியங்கள் காரணம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த இந்திரியங்களை நம்ம கட்டுப்படுத்தினாலே இந்திரியங்கள் என்ன கண் காது மூக்கு சொல்கிறோம் இல்லையா பஞ்ச இந்திரியங்கள் சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் பரமேஸ்வரன் நம்மளெல்லாம் கட்டி வச்சிருக்கான் அந்த கயிற்றுனுடைய முனையை பரமேஸ்வரனே வச்சுருக்கான் அதனால தான் பசுபதி நம்மையெல்லாம் காக்கக்கூடியவன் அந்த நமச்சிவாயனை நாம் தொழுதால் அந்த நமச்சிவாயனை நாம் போற்றினால் நமது வாழ்க்கை நென இருக்கும் ஆதிசங்கரர் கதையில் பார்க்க முடியும் ஆதிசங்கர் ஒருத்தன் ஒரு பசுவை வைக்கிறதுக்காக ஒரு கயத்தை போட்டு கட்டின்னு போயின்னு இருப்பான் ஆதிசங்கரர் கேட்பார் தன்னோடய சீடுன்கிட்ட டெய் அந்த பசுவை கட்டி கயத்தை பிடிச்சுன்னு போகிறானே யாரோட பிடிக்குள்ள யார் இருக்கான்னு கேட்பார் தன்னோடய சீடுன்கிட்ட அவன் சீடுன்னு சொல்லுவான் குருநாதா அந்த பசு தான் அந்த பசுவோட உரிமையாளரோட கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் தான் அந்த கயிறை பிடிச்சின்னு போகிறார் அப்படிம்மா அடுத்த கடம் ஆதிசங்கர் ஒரு சின்ன கத்தியால் அந்த கயிற்றை அறுத்து விடுவாராம் அந்த கயிறு அறுபட்டவுடன் அந்த பசுவானது துள்ளி குதித்து ஓடுமா அப்போ கேட்ப இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் யார் இருக்குது நீ ஏதோ அந்த பசு அந்த பசுவோட உரிமையாளர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ பார்த்தியா அந்த பசு கட்டை அறுத்து கொண்டு ஓடியவுடன் அதன் உரிமையாளர் தொடர்ந்து ஓடுகிறான் பார்த்தாயா அப்படின் இந்த உரிமையாளர் ஓடுவான் பசுவை துரத்தின்னு ஓடுவான் ஆக உங்களுக்கு இப்போ இந்த பசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க பசுவோட கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கோம் அதனால் பசுபதிங்கிற வார்த்தைக்கு மகாபெரிவா சொன்னதன் பொருள்படி நாம் அத்தனை பேரும் ஈஸ்வரனோட ஒரு கட்டுக்குள்ளே இருக்கோம் ஒரு கயிறு ஈஸ்வரன் நம்மளை கட்டி வச்சுருக்கோம் நம்ம அதுக்குள்ளே இருக்கோம் இது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் பசுவை பற்றி நாளையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்